தலைப்புச் செய்திகள். பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு பொறுப்பேற்று 9 ஆண்டுகள் நிறைவு. மத்திய அரசின் சாதனைகளை வரும் 30ஆம் தேதி முதல் 1 மாதத்திற்கு மக்களிடம் கொண்டு செல்ல திட்டம். நாடாளுமன்றம் குடியரசுத் தலைவரை சர்ச்சைக்குள்ளாக்கும் எந்தவொரு செயலிலும் ஈடுபட வேண்டாம். அரசியல் கட்சிகளுக்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் வேண்டுகோள். இந்தியாவின் பாரம்பரிய கலாச்சாரமும் பண்பாடும் உலக நாடுகளுக்கு உதவும் வகையில் அமைந்துள்ளது. கோவை வேளாண் பல்கலைக்கழக நிகழ்ச்சியில் ஆளுநர் ஆர் என் ரவி பேச்சு. ஜப்பான் தொழிலதிபர்கள் தமிழகத்தில் அதிக முதலீடுகளை செய்ய முன்வர வேண்டும். ஒசாகா முதலீட்டாளர்கள் மாநாட்டில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அழைப்பு. கோடை வெயிலின் தாக்கத்தை கருத்தில் கொண்டு தமிழகத்தில் ஜூன் 7ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும். அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பேட்டி. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டி மும்பை குஜராத் அணிகளுக்கு இடையே இன்று பல பரீட்சை.